இன்றைக்கு நால் வகை சுட்டு என்ற நான்கு வேர்களை பற்றி நாம பார்க்க போறோம். இந்த ஒலிகளால் மட்டும்தான் ஒரு மொழி உருவாக்கப்பட்டது என்பது ஓரளவுக்கு ஒரு உண்மைதான். ஆனா ஒலிகளை கையாளுகின்ற ஒலிகளோடு இன்னும் மற்ற கைகள் முகம் இவற்றோடு கையாளப்படுகின்ற சில வழிமுறைகளும் அத மொழிதான் மொழி என்றுதான் சொல்லப்படும். அந்த மொழிக்கு பொருள் இல்லை என்றாலும் அந்த கை அசைவுகள் முகத்தினுடைய உறுப்புகளை வெளிப்படுத்துகின்ற விதம் இவையும் ஒரு மொழி என்றுதான் சொல்லப்படும். குறிஞ்சி நிலத்து தமிழர்கள் உணர்வுகளை பிறருக்கு உணர்த்த கைச்சாடைகள், கண் வாய் போன்ற உறுப்புகளாலும் உடல் அசைவுகளாலும் வெளிப்படுத்தினார்கள். இந்த வெளிப்பாடுதான் மாந்தனினுடைய முதல் மொழி என்று சொல்லப்படும். அக்குறியீட்டு மொழியிலான மொழி திருத்தம் பெற்று வடிவு பெறும்போது அது மொழி ஆகின்றது. இந்த ஒலிகள் திருத்தம் பெற்று மொழியாகின்ற அந்த கொள்கையை உலக மொழியியலாளரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கைச்சாடைகள் மூலம் பேசுகின்ற செய்திகளை உணர்த்துகின்ற அந்த பாங்கு இப்போது தொலைக்காட்சிகளில நாம் பார்க்கிறோம். ஓமையர்களுக்காக பேசிக்கொள்ளுகின்ற அந்த கைச்சாடை அசைவுகள் மொழியை கூட நாம் இப்போ பார்க்கிறோம், அதை காண்பிக்கிறார்கள். பெயர்களை குறித்த சொற்கள் அனைத்தும் ஒலி வழியில் தோன்றிய மொழியின் வெளிப்பாடுதான். அதாவது இந்த தமிழ் சொற்களை விரிவாக நாம ஆராய்கின்ற பொழுது இந்த சொற்கள் எல்லாம் தொண்டைக்கு வெளியே வாயினுடைய உறுப்புகளோடு இணைந்து காற்றினுடைய துணை கொண்டு நாக்கு, பற்கள், அன்னம் போன்றவற்றில் எதிரொலித்து வெளிவருவது மொழி. தெளிவுறாத ஒலிகள் எல்லாம் சொற்கள் என்று சொல்ல முடியாது. அவை ஒலிகளாகத்தான் அறியப்படுமே தவிர சொற்கள் என்ற அளவிலே அவை சொல்லப்பட மாட்டா. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த தெளிவு பெறாத ஒலிகள் குழந்தை அழுவது, காற்றினுடைய ஓசை, மழை பெய்வது இவற்றையெல்லாம் விளக்கி கூறலாமே அன்றி அவற்றுக்கு மொழி என்று ஒன்று சொல்ல இயலாது. அந்த ஒலிகளை சொற்களாகவும் நாம சொல்ல முடியாது. தமிழ் சொற்களை விரிவாக ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த பெயர் சொற்கள் எல்லாம் இடம் பற்றியே எழுந்தன என்று அறியலாம். இடம் என்பது பிளேஸ். ஐம்புலன்களில் வழியே உட்புகின்ற காட்சிகள், ஒலிகள் உள்ளத்தில் உணர்வுகளை, கிளர்ச்சிகளை தோற்றுவிக்கின்றன. அந்த ஒலிகள் தோற்றுவிக்கின்ற உணர்வுகள் கண்கள் பார்க்கின்ற காட்சிகளும் காதால் கேட்கின்ற அந்த ஒலிகளும் நமக்கு தெளிவாக தெரிகின்றன, கேட்கின்றன. ஆனால் ஐம்பொறிகள் வாயிலாக நம் கண்
காது போன்ற உறுப்புகள் வழியாக உள்ளே செல்லுகின்ற அந்த செய்திகள் எல்லாம் அறிவு அறிவு துறையை சார்ந்தது என்று சொல்ல முடியாது. அவையெல்லாம் அறிவை தருகின்றன என்ற கருத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு தான் நான் என்றவாறு தன்னை பற்றிய சிந்தனை, அந்த எண்ணம், அதுதான் உணர்வுகளுக்கு அடிப்படையாகும். தான் தன்னை பற்றிய ஒரு சிந்தனை வரும்போதுதான் தனக்கும் பிறருக்கும் உள்ள தொடர்புகள், வேறுபாடுகளை பற்றி அறிய முடியும். தன்னிடம் இல்லாத வெளியிலிருந்து ஒன்று உறுத்துவது அது புற உணர்வை சேரும். தன்னைத்தானே உறுத்துவது தன் உணர்வு, புறத்திலிருந்து புற உணர்வு கூட தனக்குள்ளே அறிந்து கொள்வது, தனக்கு புறத்தே வெளியிலே உள்ளதை அறிந்து கொள்வது என்றவாறு இந்த அறிதல் வந்து ரெண்டு வகைப்படும். தன்னைத்தானே அறிந்து கொள்வது, புறத்திலே நடக்கின்றவற்றை அறிந்து கொள்வது என்ற வகையில் ரெண்டு நிலைப்பாடுகளை கொண்டது. வெளியில் உள்ள பொருட்கள் தன்னை உறுத்துவது என்பதை நான்கு வகையாக பிரிக்கலாம். வெளியில உள்ள பொருட்கள், காட்சிகள், ஒலிகள் எல்லாம் ஒருவனை உறுத்துகின்ற, தாக்குகின்ற அந்த நிலையில அவற்றை நான்கு வகையாக பிரிக்கலாம். அவை என்னவென்று சொன்னால், அடுத்தது, தொலைவில் உள்ளது, கீழ் உள்ளது, மேல் உள்ளது. அடுத்தது, தொலைவில் உள்ளது, கீழ் உள்ளது, மேல் உள்ளது. இந்த நான்கும் இடம் பற்றிய பெயர் சொற்களை விளக்குகின்ற நிலை. இடம் தொடர்பானவற்றை பற்றி அந்த இடத்தை பற்றியும் நாம தொடர்பு படுத்தி நிற்பதுதான் அறிவு எனப்படும். அந்த அறிவு என்பது இடத்தின் தன்மையை பொறுத்து அறிவது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இந்த நான்கு நிலைகளுக்குள்ளான வேறுபாடுகளை உணரும் போது அவற்றை அகம் புறம் என்று இரண்டு வகையாக நாம சுருக்கலாம். இந்த புறப்பொருட்கள் தன்னோடு இடம் தொடர்பாக இணைவது. அந்த புறத்தே நாம் பார்க்கின்ற பொருட்கள் ஒன்று அடுத்ததாக இருக்கும், தொலைவில் உள்ளதாக இருக்கும், கீழ் உள்ளதாக இருக்கும், அல்லது மேல் உள்ளதாக இருக்கும். இப்படி தன்னோடு இடம் தொடர்பாக இணைவதுதான் முதற்கண் உணரப்படும். இதன் மூலம் நாம தனக்குள்ளும் தனக்கு வெளியே தோன்றும் உணர்வுகளை தரும் பொருட்களை வேறுபடுத்தி அறிவது. தன்னுள்ளே தோன்றுகின்ற ஒரு உணர்வு, புறத்தே இருந்து வெளிவருகின்ற ஒரு உணர்வு, இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. தன் உணர்வு தனக்குள்ளும் மற்றவை புறத்தே இருப்பதையும் உணர்ந்து கொள்ளுதல். நாம் எண்ணுகின்றது என்ன என்பது நமக்கு உள்ள உணர்வு நமக்கு உணர்த்துகிறது. வெளிப்புறத்தில் உள்ள பொருட்கள் நம்மோடு நமக்கு உணர்த்துவது என்ன என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அப்படி வெளியிலே இருந்து நம்மை உறுத்துகின்ற, நெருக்குகின்ற அந்த புறப்பொருள்கள் அண்மையிலே இருந்து நமக்கு வருகின்றனவா, தொலைவிலிருந்து வருகின்றனவா, கீழிருந்து வருகிறதா அல்லது மேலிருந்து வருகிறதா என்பதை நாம் உணர ஆரம்பிக்கணும். அப்படி உணரும் போதுதான் அது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்றோம்.
இந்த உணர்வுகளை பெறுவதற்கு இந்த நான்கு இடங்களிலிருந்தும் வருகின்ற தாக்கங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு மொழி தேவையில்லை நமக்கு. இது வந்து ஐம்பொறிகள் வாயிலாக நம்ம அறிய முடியும். அதை மொழிகள் தான் உணர்த்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த உணர்வை நாம் பெறுகின்ற அந்த உணர்வை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போதுதான் மொழி தேவைப்படுகிறது, மொழிக்கான குறியீடுகள் தேவைப்படுகின்றன. பெரும்பாலான அல்லது அனைத்து உணர்வுகளையும் குறியீடுகளால் தெரிவிக்க இயலாது. நாம் ஏற்கனவே சொன்னது போல குழந்தை அழுகின்ற ஒலி, காற்று அசைகின்ற ஒலி, நெருப்பு எரியும் போது வெளிப்படுகின்ற ஒலி, இவற்றையெல்லாம் நாம் வந்து சொற்களாக வடித்து அதை எழுத்து வடிவில் நம்மால் கொடுக்க முடியாது. அதன் வழியில் தான் அனைவருடனும் கலந்துரையாட நமக்கு மொழி தேவைப்படுகிறது. அதாவது ஒலிகள் அனைத்தையும் வந்து சொற்களாக்கி அவற்றை எழுத்து உருவில நம்மால் பதிவு செய்ய முடியாது. எழுத்து உருவிலே பதிவு செய்யப்படாத பல ஒலிகளை கூட நாம் மொழியின் வாயிலாகவோ அல்லது வேறு ஒலிகளின் வாயிலாகவோ நாம் பேச முடியும். அந்த அளவில் தான் நமக்கு மொழி தேவைப்படுகிறது. அதாவது ஒரு மொழி எவ்வாறு தோன்றுகிறது என்பதை மொழியியலாளர்கள் என்ன கூறுகிறார்கள், அது பெயர் சொற்களின் அடிப்படையில் தான் ஒரு மொழி தோன்றுவதாக ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. அதாவது இடப்பெயர்களை அடிப்படையாக கொண்டவை. இவற்றை விளக்குவதற்கு தான் அந்த ஆ, இ, உ, ஏ என்ற நால்வகை சுட்டுகள் பயன்படுகின்றன. இந்த நான்கு இடங்களை பற்றிய உணர்வை தெளிவை பெறுவதற்கு இந்த நான்கு வகையான சுட்டுகள் நமக்கு பயன்படுகின்றன. பவணந்தி முனிவர் என்பவர் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நன்னூல் என்ற ஒரு இலக்கண நூலை எழுதினார். ஏறக்குறைய தொல்காப்பியத்தை தழுவியது அந்த நூல் என்று சொன்னாலும் கூட தொல்காப்பியம் சொல்லாத சில செய்திகளையும் அவர் சொன்னார். தொல்காப்பியத்திற்கு முரண்பாடான சில செய்திகளையும் சொன்னார். நாம சென்ற வகுப்பில் பார்த்தோம் அந்த இடுகுறி பெயர் என்ற ஒன்றை முதல் முதலாக தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் அந்த பவணந்தியார் தான். அவர் என்ன கூறுகிறார், அந்த ஆ, இ, உ என்ற 3 சொட்டுகள் தான் தமிழில் இருக்கு என்று அவர் சொல்றார். அந்த ஏ என்ற சொட்டை அவர் விட்டுவிட்டார். ஏ என்ற சொட்டை அவர் குறிப்பிடவில்லை. தமிழிலே, பழந்தமிழிலே நாம் பார்க்கின்ற போது இந்த கட்டம், 4 கட்ட அளவிலே நாம் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சொல்களை பாருங்கள். அவன், இவன், உவன், எவன், அவள், இவள், உவள், எவள், அது, இது, உது, எது, அவர், இவர், உவர், எவர், அவை, இவை, உவை, எவை. இப்படித்தான் வந்து பழைய தமிழ் இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அந்த 3வது அந்த உகரம் சார்ந்த அந்த உவன், உவள், உது, உவர், உவை என்ற அந்த வழக்கு காலப்போக்கில் அது மறைஞ்சி போய் இப்போ நாம் வந்து அவன், இவன், எவன் இப்படி வழக்க நாம் இப்போ பின்பற்றிக்கிட்டு வரோம். சமஸ்கிருதத்தை கற்றறிந்த அந்த பவணந்தி முனிவர் நன்னூலை எழுதிய போது அந்த பிராமண சிந்தையிலிருந்து அவர் தமிழ் இலக்கணத்தை பார்த்தார். அந்த வகையில் சமஸ்கிருதத்தில்
மூன்று வகையான சுட்டுகள் தான் இருக்கு. ஆ இ ஊ என்ற மூன்று வகையான சுட்டுகள் தான் இருக்கு. அதனால் அவர் அந்த சமஸ்கிருத முறையை பின்பற்றி அந்த எகர சுட்டை அவர் விட்டுவிட்டார். நன்னூல் தொல்காப்பியத்திற்கு மாறுபட்ட இலக்கண விதிகளை தரும் நூல் என்பது ஏறக்குறைய ஆய்வாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. இப்ப இந்த எகர சுட்டு ஏ சுட்டு பெரும்பாலும் வினாப்பொருளையே கொண்டது. இப்ப நாம வேற அந்த கட்டத்துல பாருங்க, அவன் இவன் உவன் என்று சொல்லும் போது அந்த சுட்டு வந்து எவன் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறது. ஆகவே அது வந்து ஒரு வினா சுட்டு. பழைய தமிழர்கள் உருவாக்கி விளக்கங்களை தந்த வேர்ச்சொற்களுக்கான துறையை பிற்கால நூறாசிரியர்கள் கவனிக்க தவறிவிட்டனர் என்று ஞானப்பிரகாச அடிகள் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கார். அந்த காலத்துல இலக்கணத்தை, தமிழ் இலக்கணத்தை வகுத்து தந்த தமிழ் அறிஞர்களுடைய பல நடைமுறைகளை பிற்கால நூறாசிரியர்கள் பின்பற்றவில்லை என்பது ஞானப்பிரகாசனுடைய ஒரு குற்றச்சாட்டு. இப்ப நாம் மேலே சொன்ன அந்த நான்கு சுட்டுகளினுடைய அடிப்படையில அல் இல் உல் எல் என்ற நான்கு வேர்களையும் முறையே நாம அண்மை, சேய்மை, கீழறுகின்ற நிலை, மேலே ஏறுகின்ற நிலை இந்த வழியில சொல்லலாம். அல் என்பது அண்மை, இல் என்பது சேய்மை, உல் என்பது கீழ் நோக்குதல், எல் என்பது மேல் நோக்குதல் என்றவாறு இந்த வேர்களை விளக்க முடியும். இப்ப வாயை திறந்த உடனே நமக்கு முதல்ல வருகின்ற வேர் சொல்லுன்னா அல் என்பதுதான். இந்த அல் என்ற வேர் தான் முதலில் தொடங்குகிறது. இதழ்களை குவித்து நீண்ட காற்றை வெளியிடுவது உல் என்ற வேர். குரலை கொஞ்சம் கீழே அடக்கி இகரத்தை ஒலிக்கும் போது அந்த இல் என்ற வேர் தோன்றுகிறது. அண்மை, அண்டை போன்றவை அண்மை சுட்டுகளை குறிக்கும். இது அல் என்ற வேர். இந்த அல் என்ற வேர் அண்மை சுட்டு என்ற அடிப்படையில் இந்த அண்மை நெருக்கமானவை என்ற பொருளை தருகின்ற வேர். உவன், உக்கொற்றன் போன்றவை உரைப்பவனுக்கு தொலைவில் உள்ளவனை சுட்டும் உள் என்ற வேர். நம்ம அந்த கட்டத்தில் பாருங்க, உவன், உவள், உது, உவர், உவை இந்த சொற்கள் எல்லாம் தொலைவில் இருப்பவர்களை சுட்டுகின்ற சொற்கள். ஆகவே அந்த உள் என்ற வேர் தொலைவில் உள்ளதை சுட்டுகின்ற வேராகும். உள் என்ற வேறு பஞ்சாபி, சிந்து மொழிகளில் கூட அதனுடைய பொருளை அறிவிக்கின்றனவே தவிர அந்த வேர் உக உ என்றவாறு திரும்பப்பட்டுள்ளன. இப்ப உ என்ற வேர் நீளும் போது அது உம்பர், உச்சி, உயர், ஊங்கு என்று செய்மையை சுட்டும். செய்மை என்பது தொலைவு. இதெல்லாம் தொலைவில் உள்ள பொருள்களை சுட்டுகின்ற வேர் வந்து அந்த உல். எடு எழு என்பவை மேலூறும் தன்மையை குறிக்கின்ற எல் என்ற வேர். இப்போ எடு என்று சொல்லும் போது ஒரு பொருள் கீழே இருக்கு, அதை மேல தூக்குறோம். எழு என்பது ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார், எழுந்திருங்கன்னு சொல்றோம். இது எல்லாம் வந்து அந்த எல் என்ற வேரிலிருந்து வெறுகின்ற சொற்கள். ஆ என்பது அகரத்தினுடைய தெரிவு. ஆ குரில், ஆ நெழில். இந்த ஆ என்பது அகரத்தின் தெரிவு. ஈ என்பது இகரத்தின் தெரிவு. ஏ என்பது இகரத்தின் தெரிவு. ஊ என்பது உகரத்தின் தெரிவு. ஓ என்பது உகரத்தின் தெரிவு. ஐ என்பது அகரமும் இகரமும் இணைந்த சொல், இணைந்த தெரிவு. அதை போலவே அகரமும் உகரமும் இணைந்த தெரிவு.
இப்போ இந்த உயிர் ஒலிகள் ஆ முதல் அவு வரை தொண்டைக்கு வெளியே வாய்க்குள் எந்த தடையுமின்றி வெளிப்படுகின்ற ஒலிகள், அதுதான் உயிரெழுத்துன்னு நம்ம சொல்றோம். உயிர் ஒலிகள் அனைத்தும் தொண்டைக்கு வெளியே எந்த இடர்பாடுமின்றி வாயை திறந்தவுடன் வெளிவருகின்ற ஒலிகள். இப்போ மெய்யொலிகளை பார்க்கின்ற பொழுது அந்த இக்கு முதல் இன் வரையில் உள்ள ஒலிகள் காற்று அடித்தொண்டை நாக்கு நுனிப்பற்கள் இவற்றோடு தொடர்பு பட்டு இந்த நான்கு உறுப்புகளும் சேர்ந்து அவற்றை பக்குவப்படுத்தி வெளியிடும் போது தோன்றுகின்ற ஒலிகள் தான் மெய்யொலிகள். அதாவது காற்று அடித்தொண்டை நாக்கு நுனிப்பற்கள் இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கி வெளியிடுகின்ற அந்த ஒலி தான் மெய்யொலிகள். மெய்யொலிகள் பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் விளக்கப்படுவன என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கப்படுவது எக்ஸ்பிளைன்டு மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க வடமொழிகளில் வியஞ்சனம் வியஞ்சன வியஞ்சன என்பது விரிவாக்குதல் என்ற பொருளை தரக்கூடிய அந்த ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்போ உயிரொலிகள் இயல்பாக தோன்றுவது, அதுதான் நாம மேல பார்த்தோம். உயிரொலிகள் இயல்பாக தொண்டையிலிருந்து வாய் வழியாக வெளியேறுவது. மெய்யொலிகள் வந்து சிறிது முயற்சி, கடுமையான முயற்சியில் சிறிது முயற்சியில வெளிவரக்கூடிய சொற்கள் ஒலிகள். எனவே இம்மெய்யொலிகள் உயிர் ஒலிகளுடன் இணைந்து பெயர் சொற்களை உருவாக்குகின்றன. இந்த உயிர் ஒலிகளும் மெய்யொலிகளும் இணைந்துதான் சொற்களை உருவாக்குகின்றன. அந்த சொற்கள் பெயர் சொற்களாகவும் அமைகின்றன. இப்ப மெய்யொலிகள்ல அந்த இக்கு முதல் இன் வரையில் உள்ள ஒலிகள்ல இந்த ஈ இவ் ரெண்டு ரெண்டு ஒலிகள் இருக்கு. ஈ இவ் இந்த ரெண்டு ஒலிகளும் எளிதாக வெளிவருகின்ற ஒலிகள், எளிதாக வெளிப்படுபவை. இந்த இரண்டு ஒலிகளையும் உயிர் ஒலிகளோடு தொடர்பு படுத்தலாம். இந்த அகரத்தை ஒலிப்பது போல சின்ன முயற்சியில சிறிய முயற்சியில எகரம் பிறக்கும், எகரத்தை ஒலிக்கலாம். ஆ என்று சொல்வதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதே வந்து யா என்று சொல்வதற்கும் ஒரு சின்ன முயற்சி தான் அது. குவிந்த வாயால் உகரத்தை ஒலிப்பது போல் சிறிய முயற்சியில வகரம் என்று வரும். உகரத்தை நாம் சொல்லுகிற அதே அளவுல கொஞ்சம் சின்ன முயற்சியில வா என்று ஒலிக்கிறோம். அதனாலதான் இந்த இரண்டு மெய்களும், அதாவது எகரமும் வகரமும், அரை உயிர் என்று சொல்லப்படும். அதாவது அரை உயிரை போன்றவை, முழு உயிர் இல்லை அரை உயிர் என்று சொல்லப்படும். இப்போ இல் இர் இம் என்பவை ஈ இவ் இந்த இரண்டையும் சார்ந்து பிறப்பன. இந்த ஈயையும் இவ்வையும் சார்ந்து பிறக்கிறது தான் அந்த இல் இர் இம் என்ற மெய்யொலிகள். இந்த இல் இர் இம் என்பவை இதனின்று பிறக்கக்கூடியவை. இந்த இல் இர் மேலும் விரிந்து இல் இல் இத்து இட்டு இர் இன் இன் என்ற அளவுல ஒலிகளை பிறப்பிக்கின்றன. இந்த மொய்யொலிகள் தான் அல் இல் உல் எல் என்ற நால்வகை சுட்டுகளோடும் இணைந்து சொற்களை உருவாக்குகின்றன. இப்போ நாம இந்த லகரம் மட்டும்தான் இந்த மெய் உயிரொலியோட சேர்ந்து அல் இல் உல் என்று நாம இந்த வேர் சொற்களாக நாம சொல்றோம். ஆனா மற்ற மெய்யொலிகள் இருக்கிறதுல அவை என்ன செய்து
இந்த நான்கு வேர்களோடும் இணைந்து புதிய சொற்களை உருவாக்குது. ஆகவே அடிப்படையில் அந்த அல் இல் உல் என்பதுதான் அடிப்படையான வேர்கள். இந்த வேர்களோடு மேலும் அந்த மெய்யெழுத்துக்கள் இணைந்து சொற்களை உருவாக்குகின்றன. இப்ப அகரம் எகரத்தோடு இணைந்து ஐ என்றாகி நெருக்கத்தை குறிக்குது, அண்மையை குறிக்குது, நெருக்கமானவர்களை குறிக்கின்ற சொல்லு ஐ என்பது. ஐ என்ற சொல்லு நெருக்கத்தை குறிப்பது. இப்ப நெருக்கமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை, மகன், கடவுள், மன்னன், இவர்களெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு நெருக்கமானவர்கள். அந்த வகையில தான் அந்த ஐ என்ற எழுத்து நெருக்கத்தை குறிக்கிறது. அது அண்மை சுட்டு. அந்த ஐ என்ற எழுத்து அந்த சொல்லுக்கு பொருளாகும். இந்த தந்தை, மகன், கடவுள் போன்றதெல்லாம். இப்ப ஐ என்ற ஓரெழுத்து ஒரு சொல்லு அழகு என்று பொருளையும் தரும். இப்ப ஐ க, ஐ கூட்டல் கா, ஐ க, இந்த இணைப்பு சேர்ந்து அக என்று விரிந்து பொருளை தரும். ஐ கூட்டல் கா அக, ஐக அக. அப்போ அக என்று சொல்லும் போது அது அகல் என்று நீண்டும் போது அது விரிதல், நீளுதல், தொலைவில் செல்லுதல் என்ற பொருளை தரும். இப்ப ஆ கூட்டல் இஹ் அஹுதோன்றாகி சுருங்குதல், அஹு என்பதற்கு சுருங்குதல் என்று பொருள். அஹல்னா சுருங்கல். இந்த அளவுல நீங்க அகரச்சுட்டை பார்க்கும்போது ஆ கூட்டல் வா கூட்டல் உ, அவ்வு நெருங்குதல், ஆ கூட்டல் லா கூட்டல் ஐ அலை மிகுதியாக நெருங்குதல், ஆ கூட்டல் மா கூட்டல் ஐ அமை அம்மை நெருக்கம், ஆ கூட்டல் லா அல் கூர்மை, ஆ கூட்டல் ரா கூட்டல் உ அழுங்கு நெருங்குதல், ஆ கூட்டல் தா கூட்டல் உ அத்து அதுவும் நெருங்குதல், ஆ கூட்டல் டா கூட்டல் உ அடு அதுவும் நெருக்கம், ஆ கூட்டல் ரா கூட்டல் ஐ அரை நெருக்கம், ஆ கூட்டல் நா கூட்டல் உ கூட்டல் உ அணுங்கு நெருங்குதல், ஆ கூட்டல் நா கூட்டல் இ அணி நெருக்கம். இந்த அகரச் சுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அண்மை சுட்டை விளக்குகின்ற சொற்கள். இப்படிதான் அது விரியுது. இப்ப இந்த அருள் வேர் விரியும் போது இந்த நெருக்கமான சொற்களை எல்லாம் அந்த அல் என்ற சொல்லிலிருந்து உருவாகுது. அடுத்தது உகரச்சுட்டிலிருந்து அறியப்படுகின்ற வேர்களை பார்ப்போம். அது உகர சுட்டு என்பது சேய்மை, தொலைவு, எட்டி இருக்கிறது. உ கூட்டல் ஐ, உய் உய்தல் வெளிப்படுதல், ஊ கூட்டல் வா உவத்தல், உவத்தல்னா உப்புதல் அதுவும் வெளிப்படுதல், ஊ கூட்டல் ஐ உலைதல் அந்த அண் சேமையில் உள்ளது சிதறி போவது உலைதல், ஊ கூட்டல் ரா கூட்டல் உறவு உறவுதல் அதாவது இடம்பெயர்ந்து போதல், ஊ கூட்டல் மீ உமிழ் உமிழ்தல் வெளியேற்றுதல், எச்சிலை உமிழ்தல் என்று சொல்லுகிற வெளியேற்றுதல், ஊ கூட்டலில் உள்ளே மறைவிடத்தே, ஊ கூட்டல் உழு உழுதல் கிண்டி பெயர்த்தெடுத்தல், ஊ கூட்டல் தீ உதித்தல், உதித்தல் என்றால் தோன்றுதல் புறப்படுதல், ஊ கூட்டல் தை உடை உள் விழுந்து சிதறுதல் உடைதல், ஊ கூட்டல் ரு உறுதல் உள் சென்று நிற்றல், ஊ கூட்டல் இன் உண்ணல் உள்நோக்குதல், ஊ கூட்டல் இன் உண்ணல் உட்செலுத்துதல். இதெல்லாம் வந்து சேய்மை சுட்டை குறிக்கின்ற சொற்கள். இதெல்லாம் உள் என்ற வேரிலிருந்து விரிகின்றது.
இப்ப இகரச்சுட்டை பார்ப்போம். இகரச்சுட்டு வந்து கீழ் நோக்கும் தன்மையை சொல்லுது. அந்த அகரச்சுட்டு வந்து அண்மையை சொல்லுது. ஏற்கனவே நாம பார்த்ததுல உகரச்சுட்டு வந்து தொலைவை சொல்லுது. இப்ப இகரச்சுட்டு எதை சொல்லுதுன்னா கீழ் நோக்குதலை சொல்லுது. இப்ப இஎல் இல் கூட்டல் ஐ, இ கூட்டல் இல் கூட்டல் ஐ, இலை இலை என்பது கீழ் நோக்குகின்ற தன்மை. இ கூட்டல் ரு, இரு கீழே உட்கார்றது. இ கூட்டல் மை, இமை கீழே அடித்துக் கொள்ளுதல். இ கூட்டல் லா, இலகு இலகுதல் கீழ்நிலை அடைதல். இ கூட்டல் இழி, இழி இழிதல் கீழே இறங்குதல். இ கூட்டல் தா கூட்டல் இத, இழ் இதழ் கீழே விழுவது. இ கூட்டல் டு, இடு இடுதல் கீழே வைத்தல். இ கூட்டல் ரா, இறங்குதல் கீழ் நோக்கி செல்லுதல். இ கூட்டல் நா கூட்டல் ஐ, இணைதல் இறங்குதல் மனம் இறங்குதல். அதாவது கடினமான உள்ளத்திலிருந்து நெகிழ்ச்சி அடைந்து கீழ் இறங்கி வருகின்ற ஒருவனுடைய மனப்பாங்கு தான் இறங்குதல். இறங்குதல் என்ற வல்லினத்திற்கு மேலே இருந்து கீழே வருவது. இடையினம் போட்ட இறங்குதல் என்ற சொல்லுக்கு அந்த உள்ளம் நெகிழ்ந்து மனம் இறங்கி வருவது. இ கூட்டல்னா கூட்டல் இர், இணர் கீழே தொங்குவது, அதாவது கொலை. இதெல்லாம் வந்து இகரை சுட்டு கீழே நோக்குவது. அடுத்தது எகரை சுட்டு, இந்த சொற்கள் பாருங்க, மேல் நோக்குவது. ஏ கூட்டல் இ, எய்தல் மேலடை செய்தல் அம்பு விடுதல். இ கூட்டல் வர், இவர் இவர்தல். இவர்தல்னா மேலெழுதல். இங்கு எகரம் இகரமாயிற்று. எவர் என்று இருக்க வேண்டும், அது இவர் என்று மாறி எகரம் இவர இகரமாக மாறிற்று. ஏ கூட்டல் இல், எல் மேலே எழுகுது சூரியன். ஏ கூட்டல் ரி, எரி எரிதல் அந்த தீ மேலே எழுவது. ஏ கூட்டல் ரு, எழு மேலே கிளம்புதல். ஏ கூட்டல் தீ, எதி எதிர் மேலெழுந்து வருவது. ஏ கூட்டல் டு, எடு எடுத்தல் மேலே கீழிருந்த ஒரு பொருளை மேலே கிளப்புதல். ஏ கூட்டல் ரி, எரிதல் மேலே வீசுதல். ஏ கூட்டல் இன், எண்ணல் காற்றை மேலழ வைத்தல். ஏ கூட்டல் இன், எண்ணல் பொருட்களை மேலடக்கி கணக்கிடுவது தான் அந்த எண்ணல். இப்ப மேற்கண்ட எடுத்துக்காட்டுகள் மூலம் முதற் சொற்கள் இடப்பெயரை குறித்து அல் இல் உல் இல் என்ற நான்கு வேர்களிலும் பிறந்தன என்பதை தான் அவரு ஞான பிரகாசர் இன்னும் பல சொற்களை எல்லாம் எடுத்து காட்டி அதை நிறுவுகிறார். இவற்றை மறுப்பதற்கான வேறு விளக்கங்களை இதுவரையில யாரும் கொடுக்கல. ஞான பிரகாசர் சொன்ன அந்த அல் இல் உல் இல் என்ற அந்த நான்கு வேர்களுக்கான விளக்கத்தை மறுக்கின்ற வகையில இதுவரையில யாருமே எந்த விளக்கமும் தரல. இதுல இந்த நான்கு வேர்களில் எல் என்ற வேரே முதன்மையானது என்று, எல் இருந்த வேரிலிருந்தே தமிழ் சொற்கள் பிறந்தன என்று மாகரல் கார்த்திகேயம் முதலியார் கூறுகிறார். இப்போ இந்த நான்கு அடிப்படையான வேர் சொற்கள்ல இந்த நாலும் அடிப்படை வேர் சொற்கள் என்று ஞானப்பிரகாசர் சொல்லும் போது கார்த்திகேய முதலியார் என்ன சொல்றார், அப்படி இல்லை, இயல் என்பதுதான் முதல் வேர், தமிழினுடைய முதல் வேர் என்று அவர் சொல்றார். இந்த எல் என்பதற்கு தமிழில் என்ன பொருள்னா ஒளி, நெருப்பு, சூரியன், இதெல்லாம் அந்த எல் என்ற சொல்லிலிருந்து வருது. அவர் என்ன சொல்றார், உலக அடிப்படையில உலகம் தோன்றுவதற்கும் உயிரினங்கள் தோன்றுவதற்கும் அடிப்படையானவை அந்த எல் என்ற சூரியன் தான். இந்த சூரியன் இல்லாமல் உலகமே இல்லை, உலகத்தில் எந்த உயிர்களும் இல்லை.
சூரியனே முதல் பொருளாக உள்ளதுனால எல் என்ற வேர் தான் தமிழினுடைய முதல் வேர் என்று அவர் ஆணித்தரமா சொல்றார். இவருடைய கொள்கை ஏறக்குறைய அறிவியல் சார்ந்ததாக உள்ளதுன்னு நாம கருதலாம். மேலும் எல் என்ற வேரினை தாங்கி உலக மொழிகளிலும் சொற்களை நிறைய மிகுதியாக பெற்றிருக்கின்றன. இப்ப எல் என்பது சூரியனை மட்டும் குறிக்காமல் கடவுளையும் சுட்டுவதால் பேரண்டம், அண்டம், உலகம், உலக உயிரினங்கள் அனைத்துக்கும் படைப்பு மூலமாக உள்ள இறைவன் மொழி வழியிலும் எல் என்றவாறு முதன்மை பெறுவதாக கார்த்திகேய முதலியார் சொல்றார். எல் என்பது உலகத்தின் உயிர்களுக்கும் அடிப்படையானது, அதை போலவே உலக மொழிக்கும் அடிப்படையானது அந்த எல் என்ற வேர்தான் என்பதை அவர் விளக்கி சொல்றார். இதை வந்து ஏறக்குறைய ஒரு ஞானப்பிரகாசர் காலத்திலேயே அவர் வாழ்ந்தவர் தான் கார்த்திகேய முதலியார். கார்த்திகேய முதலியார் சொன்ன கூற்றை வந்து ஞானப்பிரகாசர் மறுக்கல. அதோட ஞானப்பிரகாசர் கார்த்திகேய முதலியாருக்கு பின் வந்த தேவநேய பாவாணரும் மறுக்கல. ஆகவே அவர் கார்த்திகேய முதலியாருடைய சிந்தனை வழிப்படி அவர் அறிந்த வகையிலே அந்த எல் என்ற வேரனை முதன்மையாக அவர் சுட்டி காட்டுகிறார். ஞானப்பிரகாசனுடைய ஆய்வுகள்ல கார்த்திகேயனார் ஒன்றும் மாறுபடல. ஏறக்குறைய அவர் சொன்னதை இவர் ஏற்றுக்கிறார். சில முரண்பாடுகள் ரெண்டு பேருக்கும் இருக்கு. சில முரண்பாடுகள், இருவரும் ஒரே காலத்துல சமகாலத்துல வாழ்ந்தவங்க, ஒருவருக்கொருவர் சிலர் கருத்துக்களை அவங்க பரிமாறிக்கொண்டாங்க. அறிக்கைகள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் அவங்க பரிமாறிக்கிட்டாங்க. ஆனா அல் இல் உல் எல் என்ற வேர்ச்சொற்களை ஏற்றுக்கொள்றார் கார்த்திகேயனார், ஏற்றுக்கிறார். இது நான்கும் அடிப்படையான வேர்கள் தான் என்பதை அவர் மறுக்கல. ஆனால் அதே நேரத்துல இந்த நான்கு வேர்களுக்கும் முதல் வேர் எல் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்றார். இப்ப மற்றொரு கோணத்துல கார்த்திகேயருடைய எல் என்ற வேரை ஆராயும் போது, எல் என்ற ஒளி தோன்றுவதற்கு முன்பு இந்த பேரண்டம் இருளாக இருந்தது என்று அறிவியல் சொல்லுது. அந்த பிக் பேங் என்ற ஒரு பெருவெடிப்பு தோன்றியதற்கு பிறகுதான் அந்த ஒளி பிழம்புகள் தோன்றி சூரியனும் விண்மீன்களும் சூரியன் வழியில உலகமும் உயிரினங்களும் தோன்றின என்ற ஒரு அறிவியலார் கருத்து. இப்ப அந்த பிக் பேங் என்ற கொள்கை தான் பெருவெடிப்பு. அந்த பெருவெடிப்பு கொள்கையை வந்து மாறான அல்லது வேற ஒரு கொள்கை இன்னும் அது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு அது அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்படல. ஆகவே அந்த பெருவெடிப்பு கொள்கை தான் இன்றைக்கும் நமக்கு அது ஒரு கொள்கை மாதிரி நமக்கு இருக்கு. இந்த நிலையில இந்த பெருவெடிப்புக்கு முன்பு எது இருந்தது? பேரண்டமும் இல்லை, ஒளியும் இல்லை, சூரியனும் இல்லை, உலகமும் இல்லை, உயிரினங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப எப்படி இருந்தது? இந்த பேரண்டம் இருளாக இருந்தது, ஒரே இருட்டா தான் இருந்தது. இந்த இருட்டில் இருந்துதான் வெளிச்சம் வந்தது என்ற கருத்தை தான் அவரு கார்த்திகேய முதலியார் முன்வைக்கிறார். அப்போ இந்த எல் என்ற ஒளி தோன்றுவதற்கு முன்பு இந்த பேரண்டம் எந்த நிலையில் இருந்தது? அல் என்ற நிலையில் இருந்தது. அல் என்பது இருள். ஆகவே இந்த எல் என்பது இந்த வேருக்கு முன்னாடி அல் என்ற அந்த இருளை குறிக்கின்ற அந்த வேர் இருப்பதை நாம இப்ப நாம பார்க்கிறோம். ஆகவே எல்லுக்கு முன்னாடியே அல் என்ற வேர் இருந்ததே நாம பார்க்கிறோம். ஆனா இதை பற்றி அவரு கார்த்திகேயனாரும் விளக்கம் சொல்லல, ஞானப்பிரகாசரும் அதை பத்தி சொல்ல. அவர் எல் என்ற வேற முதல் வேர் என்று அவர் சொல்லும் போது இப்ப நாம என்ன சொல்றோம்? இப்ப நான் என்னுடைய கருத்து என்னவென்றால்,
அல் என்பதுதான் தமிழினுடைய முதல் வேர் என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் கூட இந்த அல் எல் உல் எல் என்ற அந்த நான்கு வேர்களையும் அடிப்படையான வேர்கள் என்று அவர்கள் சொல்லுவதை நான் மறுக்கல. இந்த அடிப்படையான வேர்கள் நான்கும் சேர்ந்து சொற்களை உருவாக்கி இருக்கலாம், அல்லது ஒரு வேர் தோன்றி மற்ற வேர்களை உருவாக்கி இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்ப அல் என்ற வேர்கள் இருந்துதான் எல் உல் இல் இந்த வேர்கள் உருவாகின என்று நம்ம விளக்க முடியும். அதே போல இல் என்ற வேர்லிருந்துதான் அல் உல் எல் என்ற வேர்கள் உருவாகின என்பதையும் நம்மால விளக்க முடியும். இப்படி ஒரு ஒரு வேரையும் நாம் எடுத்துக்கொண்டு நாம் விளக்குகின்ற போது எல்லா வேர்களும் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கின்றன. அதனால நாம என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நான்கு வேர்களுமே தமிழினுடைய அடிப்படையான வேர்கள். இந்த நான்கு வேர்கள்ல எது முதலில் தோன்றியது, எது அடுத்தது தோன்றியது, எதிலிருந்து எந்த வேர் தோன்றியது என்பதை பற்றிலாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இப்போ பாவாணர் என்ன சொன்னாரு, அதை பற்றி நாம் அடுத்த வகுப்புகளில் பாவாணருடைய அந்த ஆய்வுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ அவருடைய கருத்து என்னன்னா, அவர் உல் என்ற வேரை தான் முதன்மைப்படுத்துறார். அல் எல் அல் இல் உல் எல் என்ற அந்த நான்கு வேர்ல அவர் வந்து உல் என்ற வேரை தான் நம்ம முதன்மைப்படுத்துறார். இப்ப கார்த்திகேய முதலியார் முதன்மைப்படுத்துகின்ற அந்த எல் என்ற வேரை பற்றி ஒரு சில விளக்கங்கள் விவிலியத்திலையும் குர்ஆன்லையும் தெளிவா இருக்கு. அதுல அந்த எல் என்ற சொல்லே இருக்கு, எல் என்ற தமிழ் சொல்லே விவிலியத்தில் இருக்கு. அதை இன்னும் விரிவா சொல்லணும்னா, பாபிலோனிய மொழி, அசீரிய மொழி, சுமேரிய மொழி, எபிரேய மொழி, அரபு மொழி, இவை எல்லாவற்றிலும் அந்த எல் என்ற சொல் இருக்கு. இப்போ அவங்க எல் என்ற சொல்ல வந்து எபிரேய மொழியும் சிதைவு படாம அப்படியே சொல்லுது, போனிஷிய மொழியும் அப்படியே சொல்லுது, பபிலோனிய மொழி கொஞ்சம் மாற்றி சொல்லுது, அசிரிய மொழி மாறாம எல்ன்னே சொல்லுது. இப்போ தமிழ்ல உள்ள அந்த எல் என்ற சொல்லு இந்த சில மொழிகள்ல எல் என்றே இருக்கின்ற போது, பாபிலோனிய மொழியில எல் என்பது இலு அப்படின்னு வருது. இலு, இந்த இலு என்ற சொல்லு எல் என்ற சொல்லினுடைய திரிபு என்பதை ஆய்வாளர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அதே போல அரபு மொழியில எல் என்பது இல் என்று தெரிந்த மாதிரி அரபு மொழியில இலா அப்படின்னு வருது. இப்ப இந்த எல் என்ற சொல்லுக்கு கடவுள்னு பொருள், இலா என்ற சொல்லுக்கு கடவுள் என்று பொருள், இலு என்ற சொல்லுக்கும் கடவுள்னு தான் பொருள். அந்தந்த மொழி குடும்பத்துல அதைத்தான் சொல்றாங்க. இப்ப அரபு மொழியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு வரி லா இலா, அந்த அவங்க இலுன்னு சொன்னது அரபு மொழியில இலான்னு வந்ததுன்னு சொன்ன அல்லவா, அந்த இலா என்ற சொல்லு இந்த ஸ்லோகத்துல வருது பாருங்க. லா இலா ஹா இல் அல்லா, அதாவது இலா என்பது அந்த எல் என்ற சொல்லத்தான் அந்த அரபு மொழி குறிப்பிடுது. அதாவது அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை. லா இலா ஹா இல் அல்லா, அந்த இலா என்பது கடவுளை குறித்த அந்த சொல்லு. ஆகவே உங்களுக்கு இந்த எல் என்ற தமிழ் சொல்ல பற்றிய இந்த கட்டுரையில பல செய்திகளை நான் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து எப்படி அந்த எல் என்ற சொல்லு விவிலியத்தில் எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு
என்பதை நான் உங்களுக்கு இந்த கட்டுரையில் கொடுத்துருக்கிறேன். இந்த கட்டுரையை முழுவதுமாக படித்து அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு தற்போது நேரம் இல்லை. இருந்தாலும் அந்த எல் என்ற சொல்லு எபிரேய மொழியில் எப்படியெல்லாம் தெரிவுபட்டிருக்கு என்பதை நாம் சொல்லுகின்ற பொழுது எல் என்ற சொல்ல அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த எபிரேய கடவுளுக்கு பல பேர் இருக்கு. அந்த பல பேர்களில் வேற குறைய ரெண்டு மூணு பேர் அந்த எல் என்ற சொல்லிலிருந்தே வருது. இப்ப எல் என்ற தனி சொல்லும் இருக்கு, அதையும் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. எல் சடை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, எல் சடை. இந்த எல் சடை என்பத SHADAI என்று அவங்க எழுதுறாங்க ஆங்கிலத்தில், அத ஷடை என்று அவங்க எழுதுறாங்க. இப்போ சடை என்பதற்கு தமிழ்ல என்ன பொருள்னா, நீளமானது, நீண்டது, நெடியது என்ற ஒரு பொருள். நீளமா இருக்கிறது எல்லாமே சடை தான். பெண்களுடைய கூந்தலை மட்டும்தான் அவங்க பின்னிக் கொள்வதை சடைன்னு சொல்ல முடியாது. நீளமா இருக்கிற அனைத்துமே சடை என்ற பொருள்ல தான் வரும். ஆனா எபிரேய மொழியில அவங்க சடை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்றாங்க, நீளமானது என்பதை அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த நீளமானது என்ற அடிப்படையில அவர்கள் நீண்ட ஒரு மலை தொடரை குறிப்பிடுகிறார்கள். அதான் அந்த சினாய் என்று சொல்லப்படுகின்ற சினை மலை. அதை சினாய் என்று சொல்றாங்க, அது சினாய் கிடையாது, சினை தான். அந்த சினை மலையைத்தான் அவங்க வந்து எல் சடை என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நீளமான மலை, மலை தொடர், அதாவது சடை என்பதற்கு தொடர் என்று கூட நாம பொருள் சொல்லலாம். அந்த எல் சடை என்ற இடத்துல அந்த மலைத்தொடர்ல தான் யூதர்களுடைய, எபிரேயர்களுடைய கடவுள் தங்கி இருப்பதாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல தான் கடவுள் மோசேயுக்கு கூட அவர் காட்சி கொடுக்கிறார். ஆக அந்த இடத்தை அவர்கள் எல் சடை என்று சொல்றாங்க. இப்ப எல் என்பது கடவுள், சடை என்பது நீளமானது. இப்ப இந்த சடை என்ற சொல்ல நாம அப்படியே தமிழ்ல கொண்டு வந்து பார்க்கும்போது சிவனுக்கு சடையன்னு ஒரு பேர் இருக்கு. ஏனென்று சொன்னால் அந்த நடராசருடைய உருவத்தை நீங்கள் பார்க்கின்ற போது சிவனுடைய அந்த தலைமயிர் தலைமுடி எட்டு திக்கிலும் நீண்டு நெடிந்து காணப்படுகின்ற மாதிரி அந்த அமைப்பு இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, சிவனை சடையன் என்று அந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது. சடையன் என்று அந்த பேர்ல வந்தது. இன்னும் நிறைய பேர் சடையன்னு பேர் வச்சுக்கிறாங்க, சடையப்பவளெல்லாம் அந்த மாதிரி பேர்கள்லாம் வருது. ஆகவே இந்த தமிழ்ல என்ன பொருள் இருக்கா அப்படியே அது எபிரேய மொழியில எல் சடை என்று இருக்கு. இப்போ இன்னொரு சொல்லு எல் ஓயிம், இது ஒரு சொல்லு எபிரேய மொழியில கடவுளை குறித்தது. எல் ஓயிம், ஓயும் என்பதற்கு ஒளி என்று அவங்க சொல்றாங்க. அப்ப எல் ஓயும் என்பதற்கு இறைவன் ஒளிமயமாக இருக்கிறான் என்ற ஒரு பொருள் இந்த சொல்லில் இருக்கு. அடுத்த இன்னொரு சொல்லு எல்லோன் என்று இருக்கு எபிரேய மொழியில, எல்லோன். இப்ப தமிழ்ல அதே சொல்லு திரிப்புப்படாம இப்ப எபிரேய மொழியில் இருக்கு எல் ஓன், எல்லோன். எல்லோன் என்பது சூரியனை குறித்த தமிழ் சொல் தான். ஆகவே இந்த எல் என்ற சொல்லு எபிரேய மொழியில பல இடங்களில சொல்லப்படுவது போல அதற்கு பிறகு வழிவந்த மக்கள், அந்த எபிரேய மொழி பேசுகின்ற மக்கள் பல பேர்களில் அந்த எல் என்ற சொல்லை அவர்கள் இணைத்துக் கொள்றாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கேப்ரியல், பெத்எல், டேனியல், இஸ்ரவேல், இப்படி பல சொற்களை நாம எடுத்துக்காட்டலாம். இந்த எல் என்ற சொல்லில் முடியக்கூடிய சொற்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 25-30 சொற்களுக்கு மேல எபிரேய மொழியில அந்த எல் என்ற சொல்லில ஈற்று சொல்லாக முடியக்கூடிய சொல் இருக்கு. இப்போ அந்த எல் என்ற சொல்லுதான் கிரேக்க மொழிக்கு போகும்போது
ஹெல் என்று வரும், ஒரு ஹெச் முன்னாடி சேர்த்துக்குவாங்க, இஎல்க்கு முன்னாடி ஒரு ஹெச்ச சேர்த்துக்கிட்டு ஹெல் அப்படிம்பாங்க. இப்ப இந்த ஹெல் என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற பொருள் வந்து ஒளிதான், நெருப்பு தீ ஒளி. இப்போ கூட வந்து கிரேக்க நாட்டினுடைய அந்த அரசு அறிவித்த பெயர் பார்த்தீங்கன்னா ஹெல்லனிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கிரீஸ் அப்படின்னு வரும். அந்த ஹெல்லனிக் என்ற சொல்லு அந்த எல் என்ற சொல்லினுடைய தெரிவு. இப்ப அந்த எல் என்ற சொல்லிலிருந்து தான் உங்களுக்கு ஹெலன் என்ற சொல்லு, ஹெலன் HELEN ஹெலன் என்ற ஒரு சொல்லு வருது. இப்ப இந்த ஹெல் ஹெலன் என்ற சொற்களை அடிப்படையாக கொண்டுதான் HELL ஹெல் என்ற ஆங்கில சொல் வருது. இந்த ஹெல் என்ற ஆங்கில சொல்லுக்கு என்னன்னா நெருப்பு சூழ்ந்த நரகம் என்ற ஒரு பொருள் அதுல வருது ஹெல். இப்ப இந்த எல் வந்து கிரேக்க மொழியில ஹெல்னு வந்து ஹெலியோ ஹெலியோஸ் இப்படியெல்லாம் திரும்பப்பட்டுதான் அப்படி வருது. ஆக வந்து உங்களுக்கு இந்த எல் என்பது வானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வரும், அதாவது வானத்தில் இருக்கிற கடவுள் என்ற பொருள்ல அந்த வானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அந்த ஹெல் இருக்கு. அதுல இருந்து வந்ததுதான் அந்த ஹெலிகாப்டர் இந்த மாதிரி பிற்கால சொற்கள் எல்லாம் ஹெலியோ ஹெலியோஸ் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து அந்த எல் என்ற சொல்லிலிருந்து தான் நமக்கு விரிவடைந்து வருகிறது. ஆகவே வந்து இந்த எல் வந்து இன்றைக்கு உலக மொழிகள் அனைத்திலுமே அந்த சொல் தெரிந்தும் இருக்கு, தெரியாமலும் இருக்கு. ஆகவே இந்த எல் என்ற வேர் வந்து கார்த்திகேய முதலியார் சொன்ன மாதிரி அது ஒரு சிறப்புக்குரிய தமிழினுடைய வேர். இப்ப இந்த எல் என்ற வேர் உலக மொழிகள்ல அறியப்படுகின்ற அளவுக்கு இந்த அல் இல் உல் என்ற வேர்கள்லாம் அவ்வளவு அதிகமாக அறியப்படல, எல் என்ற வேர் மிக பரவலாக அறியப்பட்டிருக்கு. ஆகவே இந்த செய்திகளை எல்லாம் வந்து நாம இணைத்துதான் அந்த எபிரேய மொழியிலையும் அந்த விவிலியத்திலும் உள்ள பகுதிகளை பார்க்கிறோம். இதுல பல செய்திகளை நான் சொல்லாம விட்டுட்டேன், அதை நீங்க வந்து அந்த தட்டைச்சு செய்த அந்த பதிவுல நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த அளவுல இன்றைய உரையை முடிக்கலான் இருக்கேன். இந்த உரையை முடிப்பதற்கு முன்பு நான் மீண்டும் ஒரு நினைவுபடுத்த விரும்புவது, தமிழில அல் என்ற சொல் அண்மையை குறிக்கும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நான்கு வேர்களையும் நினைவுபடுத்தி பாருங்க, அல் இல் உல் எல். இப்ப இந்த அல் என்பது அண்மையை குறிப்பது, இல் என்பது தொலைவை குறிப்பது, உல் என்பது கீழே கீழ் நோக்குவது, எல் என்பது மேலே நோக்குவது. ஆக இந்த நான்குமே வந்து பார்த்தீங்கன்னா இடப்பொருளை அடிப்படையாக கொண்டதுதான். ஆகவே தமிழினுடைய முதல் வேர்களே இடத்தை பற்றிய ஒரு சிந்தனையில் தான் தமிழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில தான் இந்த மூன்று தமிழறிஞர்களும் இதை விளக்குறாங்க. ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள்ல சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த அல் இல் உல் எல் என்ற இந்த நான்கு வேர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நன்றாக நீங்கள் நினைவை வைத்துக் கொள்ள வேண்டியது தமிழினுடைய அடிப்படையான வேர்கள் அல் இல் உல் எல். இப்ப இந்த ஒவ்வொரு வேரும் எவ்வாறு விரிவடைகின்றன, சொற்களாக விரிகின்றன என்பதை பற்றி நாம அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம்.